பச்சை மாமலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்று இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் நாளில் இந்த புனித மாதத்தில் பெருமாளோட பாதங்களை பணிஞ்சு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. விளக்கு கடையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருமாள் விக்கிரகங்கள் நிறையவே இருக்குது, நிறைய அளவுகள்லையும் இருக்குது. 2.5 இன்ச்லேருந்து உங்களுக்கு 2 அடி பெருமாள் வரைக்கும் கூட இங்கே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சீனிவாச பெருமாள் திருப்பதி வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் வந்து திருப்பதி சாமிக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து படையல் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து பெருமாள் விக்கிரகங்கள் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் தொடர்ந்து வழிபடுறதுக்காகவும் வந்து வாங்கிறதுக்காக வர்றாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்லேயும் பெருமாள் விக்கிரகங்கள் காட்டுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. வாங்க இப்போ நம்ம பெருமாள் விக்கிரகம் என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். இந்த விக்கிரகங்கள் அத்தனையுமே நம்மளோட வெப்சைட்லேயும் இருக்குது. அப்படி வெப்சைட்டில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நம்மளோட விளக்கு கடை எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு ஆன்சர் கொடுப்போம். எங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் எல்லாம் இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. மற்ற அன்டைமில் வர்ற கால் வந்து மறுநாள் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன எதுக்காக கால் பண்ணியிருந்தீங்கன்றதை கால் பண்ணி கேட்பாங்க. வாட்ஸ்அப் பண்ணுறது பெஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இமிடியேட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ நாம் பார்க்குறது ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள். அவரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இவர் வந்து ஒரு 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் பக்கத்தில் இருக்காங்க. அவ்வளோ அழகாக இந்த விக்கிரகமே பார்க்க கம்பீரமாக இருக்கும். அம்பாள் வந்து ஒல்லியான விக்கிரகமாக இல்லாமல் அழகாக அந்த உயரத்துக்கான உடம்போடு அழகாக இருக்கும். இப்போ நாம் பார்க்குறது ஸ்ரீனிவாச பெருமாள். திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து 12 இன்ச் உயரமுள்ள விக்கிரகம். இந்த விக்கிரகத்தை வச்சு தான் ஒரு விளக்கு கூட நம்ம செஞ்சு கொடுத்தோம். அது பிரம்மாண்ட விளக்குகள்ன்ற பதிவில் இந்த பெருமாள் வச்சு, பெரிய விளக்கில் இந்த பெருமாளை வச்சு முன்னாடி வந்து சங்கு சக்கரம் வச்சு போட்டிருந்தோம். அந்த பதிவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். மாதிரி அதே ஸ்ரீனிவாச பெருமாள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான பீடம். பீடம் கொஞ்சம் ரொம்ப நீளமாக போகாமல் அந்த சாமிக்கு ஏத்தாப்பில் ஒடுக்கமாக வந்திருக்குது. மாதிரி பின்னாடி திருவாச்சி இது எல்லாமே அவ்வளோ அழகாக கம்பீரமாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே 12 இன்ச் உயரம் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள். கதையோடு இருக்கக்கூடிய விஷ்ணு, அவரை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதுவுமே உங்களுக்கு 12 இன்ச் உயரமுள்ள, 1 அடி உயரமுள்ள விஷ்ணு பகவான். அது மாதிரி திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் வச்சு அதுக்கு சுற்றி வந்து 5 அகல் வந்திருக்கு. இதுவும் நம்ம கடையில் எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி 3 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி, 3 to 4 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி. அது மாதிரி பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகம் இது. வந்து சத்தியநாராயண பூஜைக்காக வாங்குகிறாங்க. பெருமாள் லக்ஷ்மி ரெண்டு பேருமே நிற்கிற கோலம். சத்தியநாராயண பூஜை பண்ணுறவங்க இந்த விக்கிரகம் வாங்கி வச்சு பூஜை பண்ணுறாங்க. அதுலேயே சின்ன விக்கிரகம் இது. இது அதிகபட்சம் 2.5-3 இன்ச் தான் வரும். அது மாதிரி பத்மநாபர் அழகாக ஆதிசேஷன் மேலே படுத்திருக்காரு. பக்கத்தில் லக்ஷ்மி உட்கார்ந்துருக்காங்க. மேலே நாபி கமலத்திலிருந்து பிரம்மா இருக்கார். சிவலிங்கத்துக்கு வந்து சுவாமி பூஜை பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி லோட்டஸ் பீடத்தில் பெருமாள் நிற்கிறார். பெருமாள் வந்து லோட்டஸ் பீடத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு 5 இன்ச் 5.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். அது மாதிரி திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு 5.5 இன்ச். இவருக்கே தாயாரும் உண்டு. இப்போது
இங்கே ஸ்டாக் இல்லாததுனால அதை உங்களுக்கு காமிக்கலை. நிறைய பேர் போன மாதத்துலேருந்தே பெருமாள் விக்கிரகம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த பெருமாளும் ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதோட அந்த திருவாச்சியிலிருந்து அந்த ஒர்க்கை பார்த்தீங்கனாலே தெரியும். முன்னாடி கருடாழ்வார் கும்பிட்டுட்ருக்காரு, கீழே உட்காந்து சங்கு சக்கரம் கதா எல்லாமே வச்சு இந்த பெருமாள் அவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்கார். இவர் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பெருமாள். அதே மாதிரி இதுவும் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாள் வந்து நிறைய பேர் ஆஃபீஸில் வச்சுக்கிறதுக்காகவும் வாங்குகிறாங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காக ஹெவியாக செஞ்சுருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படியே வச்சும் கூட வழிபடலாம், அல்லது ஆஃபீஸில் நான் இது வந்து எதுலேயுமே நான் வச்சுக்க விரும்பலை, நம்ம ஹேங் பண்ணணும் அப்படின்னாலும் பின்னாடி இதை வந்து சுவரில் நம்ம ஃபோட்டோ மாட்டுற மாதிரி இதை ஹேங் பண்ணிக்கவும் முடியும். அது மாதிரியான ஒரு அமைப்போடு தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இது நல்லா ஹெவி, பின்னாடி இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதே அளவில் தாயாரும் இருக்குது, ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இங்கே இல்லை. சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்துடும். வந்துருச்சுன்னா அதையும் சேர்த்து வச்சு திரும்ப ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். சுவாமியை சேவிக்கும் போது நம்ம வந்து எப்போவுமே பாதத்தில் இருந்து தான் பார்க்கணுன்னுவாங்க. சுவாமியை பாதத்தை பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்து மேல் நோக்கி நம்ம வந்து சாமியோட முகத்தை பார்க்கணும் அப்படின்வாங்க. அதுதான் சாமியை வழிபடுறதுக்கான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த பெருமாள் விக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே இதை வந்து காமிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெருமாள் அப்படின்னாலே அதை பார்த்தாலே ஒரு கம்பீரம், ஒரு அழகு, ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது அப்படின்றத வந்து பார்த்தாலே நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ இந்த விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பதிவு தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணி வைங்க. ஏன்னா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இது மாதிரி இன்னொரு சிறப்பு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.